ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசயார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். நம்மளுடைய துணை நிறுவனமான மெர்க்குரி மீடியா அப்படிங்கிறது, நம்ம இப்போ சமீப கால வீடியோவில் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் வந்துட்ருக்கோம். அது எங்களுடைய கம்பெனி தான், கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு கம்பெனி. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் கம்பெனி அது. உங்கள் இல்லங்களில் நடக்கும் விசேஷங்கள் மற்றும் நிறுவனங்களில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், அனைத்து விதமான A to Z வரைக்கும் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி சிறப்பாக செய்து தரும் ஒரு சேவையை நம்ம தொடங்கியிருக்கிறோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. மேற்கொண்ட நிகழ்வுகளுக்கு உங்களுக்கு தேவைகள் இருக்கும் பட்சத்தில் இந்த மெர்க்குரி மீடியாவுடைய அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான பதிவினை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது திருமண வாழ்க்கை பிரச்சனைகள். இதன் தலைப்பு இருமணம் இணையும் திருமணம், அதில்தான் எத்துணை சிக்கல்கள். ஒரு சமுதாயம் நல்ல நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு ஒரு குடும்பம் என்பது நல்ல நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது தான் உதாரணம். இருவர் இணைந்து ஒரு குடும்பத்தை, ஒரு மன வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு சென்று விட்டார்கள் என்றாலே அந்த சமுதாயமும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அப்படி இணைக்கும் திருமண வாழ்க்கையில் கிரகங்கள் ரீதியான பலவிதமான இடைஞ்சல்களும் சிக்கல்களும் தடைகளும் தாமதங்களும் வரத்தான் செய்கின்றன. இனிமையான இல்லறம், இனிமையான திருமண வாழ்க்கை அனைவருக்கும் நிகழ்ந்து விடுகிறதா அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட 65% மக்களுக்கு இது கிடைப்பது இல்லை என்பது தான் நிதர்சனமான கசப்பான உண்மையும் கூட. அப்போ அதுக்காக கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க முடியுமான்னு சொன்னால், அப்படிலாம் இல்லை, பண்ணி தான் ஆகணும். கஷ்டமோ நஷ்டமோ வாழ்க்கையில் நகர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சகிப்புத்தன்மை மனோநிலை தற்காலத்தில் வெகுவாக குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையை பார்க்கும்போது, எதிர்காலத்தில் திருமணத்தின் நிலையானது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஜாதக ரீதியாக திருமணத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் எவை, அவைகளை எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பாவக்கோள்கள் தான் திருமணத்தில் சிக்கல்களை உண்டாக்குது அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டாலும், அப்படி இல்லாமல் எல்லா கோள்களுமே திருமணத்தில் பிரச்சனையை உருவாக்கக்கூடியவை தான். அவை அமரும் சூழல் மற்றும் அமர்ந்திருக்கும் வீடுகளின் அடிப்படையிலேயே சிக்கலை உண்டாக்கக்கூடியது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ குருவும் சந்திரனும் ரெண்டு பேருமே இயற்கை சுவர்கள் தான். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு 2ம் இடங்கிற குடும்பஸ்தானத்திலேயோ 7ம் இடங்கிற கலதரஸ்தானத்திலோ இருந்தால், அவர்களுக்கு சிறப்பான திருமண வாழ்க்கை அமைவதில் பலவிதமான சிக்கல்களை உருவாக்கிவிடவே செய்கிறார்கள். 2 இயற்கை சுவர்கள் தான். ஆனால் இவர்கள் தங்களுடைய மூலத்ரிகோண வீட்டின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா சஷ்டாஷ்டகமாக அமைந்து விடுவார்கள். மூலத்ரிகோண வீட்டின் அடிப்படையில் சஷ்டாஷ்டகமாக அமையக்கூடிய நண்பர்கள் இவர்கள். ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்று மூலத்ரிகோண வலுவை பெறுவார். தனுசில் குரு பகவான் ஆட்சியும் மூலத்ரிகோண வலுவும் பெறுவார். இந்த ரெண்டு வீடும் பார்த்திங்கன்னா சஷ்டாஷ்டகமாக இருக்கும். அப்போ இவர்களின் இணைவு என்பது ஒரு விதத்தில் 6-8 தொடர்பு என்பது போல ஏற்பட்டு, அதிக ஒளித்திறனின் ஆபத்தாக அந்த 2ம் இடம் 7ம் இடத்தில் இருக்கும்போது வேறு பாவிகளின் தொடர்புகள் ஏற்படாத நிலையில் மிக பெரும் திருமண சிக்கல், சம்பாரத்திய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகளை உருவாக்கி விடுகின்றன. அப்போ இதில் சுபர்கள் பாவர்கள்ங்கிற வித்தியாசமே இல்லாமல் போய்விடுகிறது. சுக்கிரன் அதீத வலுப்பெற்று உச்சம் பெற்ற நிலையில் அமரும் போதும் கூட, இது கேந்திரஸ்தானங்களில் வரும்போது, அதாவது சுக்கிரன் வலுப்பெற்ற கேந்திரஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறது. இப்போ உதாரணமாக மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெறாருனா அது மிதுன லக்னத்திற்கு கேந்திரஸ்தானமாகவும், கன்னி லக்னத்திற்கு கேந்திரஸ்தானமாகவும், தனுசு லக்னத்திற்கு கேந்திரஸ்தானமாகவும், மேலும் மீன லக்னத்திற்கே கேந்திரஸ்தானமாகவும் வரும். இந்த 4 உபய லக்னங்களுக்கு ஏற்கனவே 7ம் அதிபதி என்பவர் பாதகத்தை செய்யும் தகுதி கொண்டவர் ஆகிறாருங்கிற அடிப்படையில், இந்த சுக்கிரன் வலுப்பெற்று இந்த 4 லக்னக்காரர்களுக்கு கேந்திரஸ்தானத்தில் இருக்கும்போதும் இவர்களுக்கும் திருமண பந்தம் என்பதிலே பலவிதமான தடைகளும் சிக்கல்களும் ஏற்படவே செய்கின்றன. அப்போ பாவக்கோள்கள் தான் திருமணத்தை கெடுக்குதான்னு கேட்டால், சுபக்கோள்களும் சேர்ந்து தான் பதிலுக்கு பதில் கெடுக்கும் தன்மையை கொடுக்கறது. ஒரு தனுசு லக்னம் மீன லக்ன ஜாதகர்களுக்கு 7ம் இடத்தில் ஆட்சி பெற்று தனித்து இருக்கக்கூடிய புதனானவர் கடுமையான கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுத்து திருமண வாழ்க்கை, கூட்டுத் தொழில், சமுதாயம் சார்ந்த உறவுகளில் பிரச்சனைகளை கொடுத்து விடவே செய்கிறார்.
அதே மாதிரி ஒரு மிதுன லக்னம் கன்னி லக்ன ஜாதகர்களுக்கு ஏழாம் இடத்தில் அதீத வலுவோடு இருக்கக்கூடிய குரு பகவான் வேறு பாவிகளின் தொடர்பு இல்லாத நிலையில் கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுத்து திருமண வாழ்க்கை சிக்கல்கள் சமுதாய ரீதியான பிரச்சனைகளை கொடுத்து விடவே செய்கிறார். அப்போ இருக்கிற நாலு இயற்கை சுவர்களும் இந்த வேலையை செய்கிறதுக்கு தகுதியுடையவர்கள். இதுக்கப்புறம் பாவக்கோள்கள். பாவக்கோள்கள் பொதுவாகவே குடும்பஸ்தானத்தில் அதிக உக்கிரத்தோடு இருப்பது, வக்ரம் பெற்ற கிரகம் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது, ஒரு பாவியாகி அந்த கிரகம் வக்ரம் பெற்று குடும்பஸ்தானத்தில் இருப்பது, ஏழாம் இடத்தில் வக்ரம் பெற்ற பாவிகள் அமர்ந்திருப்பது, ஏழாம் அதிபதியை அதிகப்படியான பாவிகள் சூழ்ந்திருப்பது, இதுவும் திருமண வாழ்க்கையில் சிக்கல்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு தான். 65% மக்களுக்கு திருமண வாழ்க்கை திருப்திகரமாகவும் சந்தோஷமாகவும் அமைவதில்லைங்கிற சூட்சுமே இந்த பாவக்கோள்கள் சுபக்கோள்கள் எல்லாருமே திருமணத்தை வந்து குளறுபடி செய்துவிடும் வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கும். இதில் பொருத்தம் பார்க்குற நபர்களின் பித்தலாட்டங்கள், சரியானபடி பொருத்தத்தை சேர்க்க முடியாத நிலையில் பலவிதமான குளறுபடிகளை அதில் செஞ்சு லக்ன பொருத்தமே இல்லாத நிலையில் ராசி பொருத்தமே இல்லாத நிலையில் தோஷ ஜாதகங்களுக்கு தோஷமில்லாத ஜாதகங்களை இணைத்து வைக்கிறதன் மூலமாக கடுமையான குற்றங்கள் செயலாற்ற தகுதியோடு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்துக்கு எதுவுமே பண்ணாதுங்கிறதுலையும் பரிகாரங்கள் செய்துவிட்டால் போதுமானதுங்கிற அதீதமான ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுத்து கல்யாணத்தில் சிக்கலை உருவாக்குறது ரொம்ப அதிகமாகி போய்கொண்டே இருக்கிறது. ஸோ ஒரு தெளிவான பொருத்தம், திருமணம் சார்ந்த வீடியோக்குள்ளே நம்ம சேனல்களில் பார்த்திங்கன்னா ஒரு 50-60 வீடியோக்கு மேலே இருக்கும். எப்படி பொருத்தம் பார்க்கணும், எந்த மாதிரி பார்க்கணும், எந்தெந்த ராசிகளை இணைக்கணும், எந்த ராசிகளை இணைக்கக்கூடாதுங்கிற தகவல்கள் அனைத்துமே நம்ம காணொலிகளில் போட்டிருக்கோம். எல்லாமே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து பயனடைந்த வீடியோக்கள் தான். ஸோ அப்போ திருமண வாழ்க்கையில் சிக்கல்களை கொடுக்கறது சுபகிரகங்கள் மட்டுமல்லாமல் பாவகிரகங்கள். பாவகிரகங்கள் தான் முதன்மையான பாதிப்புகளை தருகிறது என்றாலும் கூட இதில் இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கமான விஷயம், பாவக்கோள்கள் இயற்கை சுபர்களின் வீடுகளில் அமர்ந்திருக்கும் நிலையில் பெரும் பாதிப்புகளை கொடுத்து விடுவதில்லை. அதே மாதிரி இயற்கை சுபக்கோள்கள் இணைந்த நிலையில் அது ஒரு இயற்கை பாவியின் வீடாக இருக்கும்போது அங்கே பாதிப்புகளின் அளவு குறையிறது. இந்த நுணுக்கம் நம்ம பார்க்கணும். ஒரு உதாரணமாக, ஒரு கடகலக்ன ஜாதகருக்கு இரண்டாம் இடத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் திருமண வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய சிக்கலை தந்துடுறதில்லை. ஏன்னா அது இயற்கை பாவியான சூரியனுடைய வீடு, அவர் 50-50 ஜாய்ஸ்லையும் இருக்கிறாருங்கிற ஒரு கணக்கில் வரும். அதே நேரத்தில் ஒரு கன்னிலக்ன ஜாதகத்திற்கு இரண்டாம் இடத்தில் சேர்ந்திருக்கிற குருவும் சந்திரனும் சம்பாதிக்கிற வலிமையிலிருந்து குடும்ப வாழ்க்கையிலிருந்து அனைத்து சிக்கல்களையும் கொடுக்கவே செய்கிறார்கள். ஏன்னா இது நேச்சுராகவே இயற்கை சுபர் வீடு. இந்த இடத்துல இவர்கள் இன்னும் அதீத சுப வலிமையை பெற்று சிக்கலை உருவாக்கும் தன்மைகள் வந்து விடுகிறது. ஒரு மேசலக்ன ஜாதகத்திற்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கடுமையான செவ்வாதோசை எதையும் கொடுத்து விடுவதில்லை. காரணம் என்னென்னா, அது இயற்கை சுபரின் வீடு. இயற்கை சுபரின் வீடுங்கிறதுனால இந்த இடத்துல அது பெரிய பாதிப்புகளை எதுவும் தந்து விடுவதில்லை அப்படின்றது மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிம்மலக்ன ஜாதகத்திற்கு ஏழாம் இடத்தில் ஆட்சி மூல திரிகோண வலுவை பெற்ற சனி பகவான் கட்டாயம் சிக்கல்களை தந்து விடுகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அந்த வீடு பாவ வீடு, சனியும் ஒரு பாவக்கோள், லக்னாதிபதிக்கு எதிரியாகவும் மாறிவிடுகிறார்கள் அடிப்படையில். அப்போ இந்த மாதிரி பலவிதமான நுணுக்கமான கணக்குகளுக்கு பிறகுதான் அவருடைய மன வாழ்க்கை சிறப்பாக இருக்குமான்றதை பார்க்க வேண்டியது. இதில் அதிகப்படியான சிக்கல்கள் வருவதே 3 வருஷமாக மாப்பிள்ளை பார்க்குறோம், 3 வருஷமாக பொண்ணு பார்க்குறோம், எதுவுமே அமையலை அப்படிங்கிற ஒரு விரக்தி மனோநிலைக்கு வந்துட்டு டக்குன்னு ஏதோ ஒன்று கிடச்சா கிடச்சது போனால் போகுதுன்னு சொல்லி பொருத்தம் பார்க்குற விஷயத்தில் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்க. காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க, அது இல்லைன்னா பரவாயில்ல, இது இல்லைன்னா பரவாயில்ல, இந்த தோஷம் இருந்தால் ஓகே, இந்த அந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டோம், இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டோங்கிற முறைகளில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு திருமண வாழ்க்கைக்குள்ளே இணையும் போது சிக்கல்களை அதிகம் சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் உண்டாகிவிடுகிறது. ஆழமாக தோண்டும் போது தான் உங்களுக்கு வைரம் கிடைக்கும் என்கின்ற தத்துவார்த்த உண்மையை எப்போதும் மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு சரியாக பொருந்தக்கூடிய ஜாதகம் உங்களுக்கு கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி தான் ஆகணும். அந்த முயற்சியை தொடர்ந்து பண்ண சோம்பேறி தன்னப்பட்டுக்கிட்டோ அல்லது காலவிரியம் ஆகிறது என்கின்ற கவலையினாலோ எடுக்கப்படும் தவறான முடிவுகள் தான் நிறைய திருமண வாழ்க்கையில் சிக்கல்களை உண்டாக்கும் அமைப்பு. இதில் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு திருமண வாழ்க்கையில் பெரும் சந்தோஷங்கள் ஏற்படுவது தவிர்த்து விடப்படுகிறது. அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதில் வந்து ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கை ஏற்படுவதில் பலவிதமான இடைஞ்சல்கள் ஏற்பட்டு விடுகிறது. இப்போ ஒரு உதாரணமாக, ஒரு தனுசு லக்ன ஜாதகம், 5-12 கூடிய செவ்வாய் கடகத்தில் நீச்சம், 8-ம் வீட்டில் நீச்சம். இவருக்கு முறையான, இந்த பெண்ணுக்கு முறையான ஒரு நீச்ச பங்கம் கிடைக்கவே இல்லை செவ்வாய்க்கு. அந்த வீடு கொடுத்த சந்திரனும் வந்து பெரிய அளவில் வளர்பிறையாக இல்லாத நிலையில் திருமண வாழ்க்கை என்பது 50% தான் சக்ஸஸ்ஃபுல் ரேட் இருக்குது அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியும்.
அப்போ இந்த ஜாதகருக்கு நல்ல விதமான வாழ்க்கை துணையை சிறப்பாக கவனித்து கொள்ளும் ஆணை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. அதுக்கு காலதாமதம் ஆகத்தான் செய்யும். செவ்வாய் நீச்சமாக இருக்குது அப்படிங்கும்போது, அதுங்க எட்டாம் இடம்ங்கிற இடத்துல நீச்சமாக இருக்குங்கிற போது, ஏழுக்குடையவனின் நிலை சிறப்பாக இருந்தாலும் கூட இந்த செவ்வாயின் வலு குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த திருமண வாழ்க்கை சிக்கல்கள் உருவாகிறது. சிறந்த கணவனை வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் அமைப்புகளில் பலவிதமான இடைஞ்சல்களையும் தடைகளையும் தாண்டித்தான் அவங்க தேர்ந்தெடுக்க வேணுங்கிற மாதிரியான முயற்சிகள் வந்துடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணுடைய ஜாதகம், ஒரு கன்னி லக்ன ஜாதகம், 2-9 கூடைய சுக்கரன் நீச்சமாக இருக்கார், கூடவே ராகுவோட ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருக்கார். நீச்சமும் அடைந்து ராகுவுடனும் சேர்ந்து அவர் அதிகமான பாவத்துவம் அடைந்திருக்கும் போது இவருக்கு நல்லது ஒரு வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பதில் பலவிதமான தடைகளும் இடைஞ்சல்களும் வரவே செய்யும். அதையும் தாண்டி பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் பலவித ஜாதகங்களை அனலைஸ் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் ஒரு ஃபைனலிஸ்ட் பண்ணி நல்ல ஜாதகம் எடுக்க முடியும். எனக்கு காலதாமதம் ஆகிறது, 31 வயசு ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று வந்தால் போதும். எங்கள் ஊரில் ஒரு ஜோசியர் சொன்னார், 30 வயசுக்கு மேலே எந்த தோஷமும் வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டார் சார், அதனால் நாங்கள் வந்து ஏதோ ஒன்று பார்த்து கல்யாணம் பண்ணிட்டோம். இப்போ கல்யாணம் பண்ணதுலேருந்து 3 மாதமாக ஒரே சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸு, ஒம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்தாச்சு, என்ன பண்ணுறதுன்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ இந்த பொறுமை சரியானபடி பார்க்க வேண்டியது, பொருத்தத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 நாட்களுக்கு முன்பு கூட ஒரு ஜாதகம் பார்க்குறோம், சார் லவ் பண்ணிட்டாங்க சார், அதனால் பொருத்தம் இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. பொருத்தம் இல்லாத ஜாதகத்தை பொருத்தம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? காதலிச்சா ஏன் ஜாதகத்தை பொருத்தம் பார்க்குறீங்க? இந்த கேள்வியை தான் நான் கேட்டேன். ஏமா, அவங்க தான் லவ் பண்ணிட்டாங்களா, அப்புறம் ஏன் ஜாதகம் பார்க்குறீங்க? இருந்தாலும் ஜாதகம் நல்லா இருந்தால் தான் கட்டி கொடுப்போம்னா. அப்போ ஒன்று, முழுசாக ஜாதகத்தை நம்பணும், இல்லை அவங்களுடைய காதலை நம்பணும். ரெண்டுமே இல்லாத ரெண்டும் கெட்டான நிலையில் பார்த்துட்டு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க. இணைக்கவே கூடாத 2 ஜாதகங்களை கொடுத்து இது ஏதாவது பரிகாரம் பண்ணியாவது கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னால் எப்படி பண்ணி வைக்க முடியும்? அப்புறம் இதனுடைய விளைவு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். உள்ளங்கையின் நெல்லிக்கனி போல் அதனுடைய விளைவு என்ன ஆகும் என்று தெரிந்த பிறகும் ஜோதிட சாஸ்திரத்தை அடகு வைத்து விட்டு பரிகாரம் மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிவிடுங்க, ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்கிறதுக்கு நிச்சயமாக வாய் வராது. நான் கூசம், புரியுதுங்களா? அப்போ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி மக்கள் தள்ளப்படுறாங்க. அதனால தான் திருமணங்கள் வெகு அளவில் தோற்று போகிறது. இங்கே ஒவ்வொரு கோர்ட்லேயும் போய் பாருங்கள், சிவில் கேஸில் குடும்ப நல கேஸுகள் எவ்வளோ டைவர்ஸ் கேஸ் வெயிட்டிங்கில் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குதுன்னு பார்க்கும்போதே மனம் பதை பதைக்கிறது. காரணம், சரியான ஜாதகத்தை தேர்ந்தெடுக்கும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் சரியான வழிகாட்டுதல்களும் இல்லாமல் போயிடுறதுங்கிறது ஒரு பெரிய மைனஸ். வழிது காட்டுதல்களே இல்லை, அப்புறம் எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும்? காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க, இது இல்லைன்னா பரவாயில்ல, அது இல்லைன்னா பரவாயில்லன்னு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கும்போது நிச்சயமாக தவறுகள் இழைக்கும். உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடம் 7ஆம் இடம் ரொம்ப முக்கியம், குடும்ப வாழ்க்கை. அதே மாதிரி தான் 7ஆம் அதிபதி விட 11ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே திருமண வாழ்க்கை சிக்கல்களை சந்திக்கும் விதிகள் உண்டாகிறது. 7ஆம் அதிபதி வீக்காக இருக்கார், ஆனால் 11ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார். முதல் திருமணம் தோற்கும் விதி ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளே வந்து விழுகுது. அப்போ அதுக்கு வந்து ரொம்ப காலதாமதம் செய்வது, மிகவும் கவனமாக ஜாதகத்தை தேர்ந்தெடுப்பதுங்கிற நிறைய சகிப்புத்தன்மையை நீங்கள் வளர்த்து கொண்டே ஆக வேண்டியது இருக்கிறது. கொஞ்சம் விட்டு கொடுத்தல், கொஞ்சம் சகிப்புத்தன்மை, சரியானபடி ஜாதகத்தை அனலைஸ் செய்து பரிசீலித்து இணைத்து கொள்வதன் மூலமாக உங்களின் திருமண வாழ்க்கை சிக்கல்கள் தவிர்க்கப்படும் என்பதை இங்கே ஆணித்தரமாக கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.